डियर स्टूडेंट्स इप्पो वंदे नम्बर एक्साम्पल 2.29 वंदे ऑलरेडी वंदे पाताच्छु इल्लैंगला इप्पो तिरुम्ब वंदे नानु इंद सम ओर शॉर्ट मेथड वंदे रीकॉल पन्ना पोरेन कोंजम पारुंगा एक्साम्पल 2.29 सिंप्लीफाई साइन पाई बाय 6 प्लस ई कॉस पाई बाय 6 होल पवर 18 इरुक्कु இப்ப sin pi by 6 ஓட வேல்யூ வந்து 1 by 2 நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் sin pi by 6 அதாவது sin உடைய 30 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 by 2 plus i into cos pi by 6 அதாவது cos உடைய 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3 by 2 ஹோல் பவர் 18 அதாவது இதோட வேல்யூ 1 by 2 plus i √3 by 2 ஹோல் பவர் அந்த 18 நம்ம வந்து இது கிடையாது 1 by 2 plus i √3 by 2 னா அதோட வேல்யூ வந்து minus omega square இது ஓல்ட் புக்ல இருக்கு omega னா என்ன ஒமேகா ஸ்கொயர்னா என்ன ஒமேகா பவர் கியூப்னா என்ன அதோட வேல்யூ வந்து அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க 1 பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன வேல்யூ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் இதோட வேல்யூ இன்ட்டு ஹோல் பவர் 18 இருக்குது 18 இன்ட்டு மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடுன்னா ப்ளஸ் ஆகிடும் இப்போ 18 இன்ட்டு 2 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 இந்த 36 நம்ம எப்படி செப்பரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒமேகா பவர் கியூப் இன்ட்டு 12 இப்போ 12 த்ரீ சார் 36 அப்போ ஒமேகா பவர் கியூப்னா என்னன்னா அதோடய வேல்யூ வந்து 1 1 பவர் 12 வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் 1 வரும் எவ்வளோ ஈஸியாக 2 ஸ்டெப்பில் நம்ம ஆன்சரை வந்து சால்வ் பண்ணிட்டு பாருங்கள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.31 பாருங்கள் புக்கில் வேறு மாடல் இருக்கும் உங்களுக்கு இதில் வேறு மாடல் இருக்கும் இப்போ இது எவ்வளோ ஈஸியாக அந்த மெத்தடை சால்வ் பண்ணலாம் பாருங்கள் 1 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 18 இந்த 1 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 18 நான் 1 ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் வேல்யூன்னு நான் ரைட் பண்ணிக்கிறேன் 1 ப்ளஸ் அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்து 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது 1 ப்ளஸ் 2 ஐ ஐஸ்கோட வேல்யூ மைனஸ் 1 அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 நமக்கு 0 ஆகிடும் அப்போ ரிமெம்பர் வேல்யூ அதாவது ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன என்ன கிடைக்குதுப்பா 2 ஐ கிடைக்குது ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் என்ன பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 18 தான் அப்போ அந்த 1 ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பவர் 9 ரைட் பண்ணிக்கலாம் 9 டூ சார் எவ்வளோ 18 இதோட வேல்யூ தான் நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க 2 ஐன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க அப்போ 2 ஐ அப்போ 2 ஐ ஹோல் பவர் 9 அப்போ 2 பவர் 9 ஐ பவர் 9 இப்போ 2 பவர் 9 2 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும் 512 வரும் ஐ பவர் 9 வேல்யூ வந்து ஐ எப்படி மிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா 9 4 நம்ம என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணோம் அப்போ வந்து 2 டைம்ஸ் வருமா 8 அப்போ மீதி ரிமைண்டர் வந்து 1 வரும் அப்போ ஐ பவர் 1 ஐ பவர் 1 வேல்யூ வந்து ஐ ஓகே இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் 1 ப்ளஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இது நம்ம புக்ஸில் வந்து இல்லை ஆனால் ஓல்டு புக்ஸில் வந்து இருக்குது 1 ப்ளஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0 ஒமேகா ப்ளஸ் அப்போ இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல் கரெண்ட் போயிடும் அப்போ மைனஸ் 1 அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் 1னு வேல்யூ கிடைக்கும் அதேமாரி ஒமேகா பவர் கியூப்னா அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 அதேமாரி இதில் 1 ப்ளஸ் ஒமேகா மட்டும் நமக்கு வேணும்னா அந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் கரெண்ட் போயிடுமா அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ரெண்டு வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒமேகா பவர் கியூபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.8 வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இப்போ ஒமேகா வந்து நாட் ஈக்குவல் டு 1னு கொடுத்துட்டாங்க இஸ் ஏ கியூப் ஆஃப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னதான் கியூப் ஆஃப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தட் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1னு நம்ம இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே சால்வ் பண்ண போகிறோம் அப்போ எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து நான் என்ன எடுத்தேன்னா ஒமேகா பவர் கியூபோட வேல்யூ 1 ஏன் மிஸ் நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒமேகா பவர் கியூப்னா 1 அப்போ ஏ ஒமேகா பவர் கியூப்னாலும் நமக்கு என்ன வரும் ஏவே தான் வரும் இல்லையா அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ ஒமேகா பவர் கியூப்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏ பவர் ஒமேகா கியூப்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதேமாரி அப்போ மீதிலாம் நான் ஆட் பண்ணல பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் அதேமாரி இங்கேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏ ஒமேகா கியூப்ன்ட்டு அதேமாதிரி பி ஒமேகாவுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன் பி ஒமேகா ஒமேகா பவர் கியூபு
plus c omega square அது டிவைல இருக்கிற வேல்யூவை நான் எந்த சேஞ்சஸ் பண்ணல அது அப்படியே வந்து ரைட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல காமனா நான் ஒமேகாவை வெளிய எடுக்கறேன் அப்ப என்ன மீதி ரிமைண்டர் வேல்யூ இருக்கும்னா a omega square இருக்கும் plus b நெக்ஸ்ட் c omega வேல்யூ வந்து இருக்கும் c omega வேல்யூ இருக்கா பாருங்க ஏன்னா நம்ம omega-வ தான் வேல்யூ வெளிய எடுக்கறோம் ओके नेक्स्ट इधर वंदे ओमेगा स्क्वायर वैल्यू नंबर वेली डिक्रों पर ओमेगा स्क्वायर वैल्यू ले डिक्रों ना उल कैना वरा ए ओमेगा प्लस इंगे पारंगा ना अडिशना ए बी ओमेगा क्यूब ना आड पनेर का निंगे पकतरे इंगे राइट पनेंगे अप कामना वेली डिक्रों ओमेगा स्क्वायर डिक्रों निंगे मीदी ओमेगा स्क्वायर रुकों प्लस सी अप इंद रेमे अदाद न्यूमरेटर डिनोमिनेटर नमकी कैंसल आवदा पारंगा कैंसल आयिडुच्चा इंगे पारंगा ए ओमेगा स्क्वायर प्लस बी அதுக்கடுத்து சி ஒமேகா இதில் மாறி இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சேமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணேன் ஒன் ப்ளஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஜீரோ அதேமாரி ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று அப்போ அந்த ஆன்சர் வந்துச்சு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஷோ தட் ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ நமக்கு வேல்யூ இதுதான் நம்ம ஷோ தட் பண்ணி காமிக்க போகிறோம் லேட் ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ ஈக்குவல் டு போலார் ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் ஆர் இன்ட்டு காசிட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அதுக்கடுத்து ஆருக்கு வந்து நீங்கள் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ ரூட் த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ எடுத்துக்கூடாது அது பக்கத்தில் ஒன் இருக்குன்னு மீனிங்கு அப்போ ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் ரூட் த்ரீ பை டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஃபோரு ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிடுது அப்போ ஆரோட வேல்யூ ஒன்று இது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸு இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் ஒயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டூ எக்ஸோட வேல்யூ வந்து ரூட் த்ரீ பை டூ அப்போ டூ டூ நமக்கு என்ன ஆகிடும்னா வேல்யூ வந்து கேன்சலேஷன் ஆகிடும் அப்போ மீதி வேல்யூ என்ன இருக்குது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ இருக்குது அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீயோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னா தேர்ட்டி டிகிரி அதாவது தேர்ட்டி டிகிரினா அதோடைய மீனிங் வந்து பை பை சிக்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ சின்ஸ் ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ லைஸ் இந்த ஃபஸ்ட் கோடன்ட்டு ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் கோடன்ட்டு நான் ஆல்ரெடி வந்து போலார் சம் நடத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ அதோடய ஃபார்முலா வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ தேர் ஃபோர் ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ வந்து ஒன்று தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஆல்ஃபாவுக்கு பதிலாக அந்த வேல்யூ தான் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து காஸ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிறீங்க நமக்கு கிவன் த கொஸ்டின் நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பவரில் ஃபைவ் எடுக்கணும் அப்போ ஆரோட வேல்யூ ஒன் பை ஃபைவ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ் ஹோல் பவர் ஃபைவ் இப்போ டிமாவரி தீரம் படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபைவோட வேல்யூ எனித்திங் பவர் அதாவது ஒன்னோடைய பவரில் எந்த வேல்யூ இருந்தாலும் அதோடய வேல்யூ வந்து ஒன்று தான் நெக்ஸ்ட் டிமாவரி தீரம் என்ன சொல்லுது பவரில் ஃபைவ் எந்த சம்திங் எந்த வேல்யூ இருந்தாலும் நம்ம காஸ் ஃபைவ் பை சிக்ஸு காசு பக்கத்தில் ஃபைவ் ஆட் பண்ணிக்கணும் அதேமாதிரி ப்ளஸ் ஐ சைன் சைன் பக்கத்தில் ஃபைவ் வந்து நம்ம ஆட் பண்ணி ஃபைவ் பை சிக்ஸு அதாவது ஃபைவ் பை சிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா இப்போ ஃபைவ் பை சிக்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் ஓகே சிம்லர்லி இப்போ ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம சிம்லர்லின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சாலும் நமக்கு இதே வேல்யூ தான் வரும் அப்போ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் போட்டால் என்எஃப் அப்போ காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸு இப்போ ஃபஸ்ட்டு இதான் கொடுத்துருக்க கொஸ்டின் இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிரும் சிம்லர்லின்னு போட்டு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் நம்ம போட்டாச்சு ஒன்று டீமே ஆட் பண்ணுறோம் அப்போ ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் இப்போ இதோட வேல்யூ காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸு இப்போ ரெண்டு வேல்யூ என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும் காஸ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டூ காஸ் ஃபைவ் பை சிக்ஸு இப்போ இதுக்கு டேரெக்டாக நமக்கு வேல்யூ கிடையாது அதனால் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பை சிக்ஸை மைனஸ் பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் கிராஸ் முடி பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைங்களா சிக்ஸ் ஃபைவ்ல ஒரு ஃபைவ் போச்சுன்னா ஃபைவ் பை சிக்ஸு வருமா அப்போ டூ காஸ் ஃபைவ் பை ஃபைவ் பை சிக்ஸு
அப்போ காஸ் பை மைனஸ் தீட்டானா நமக்கு மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் டூ காஸ் ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ காஸ் ஃபைவ் பை சிக்ஸோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ. இப்போ டூ டூ கேன்சல் ஆகிடும். இப்போ வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது, மைனஸ் ரூட் த்ரீ வருது. அப்போ ஹென்ஸ் ப்ரூடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம தேர்ட் சம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.